அதாவது இப்போது நிறைய பிரபலங்கள் நம்ம இழந்துட்டு வரோம் அப்படின்றதான் உண்மை. இப்போ அதே மாதிரி பிரபல கவிஞர் ஒருத்தர் உயிரிழந்திருக்கிறாரு. அதனால் அவருக்கு தமிழ் ஆர்வலர்கள் எல்லோருமே ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சிட்ருக்காங்க. அவர் யார் அப்படின்றத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. பிரபல கவிஞர் ஃப்ரான்சிஸ் கிருபா காலமாயிருக்கிறாரு. பிரபல கவிஞர் ஃப்ரான்சிஸ் கிருபா காலமானதை அடுத்து அவருக்கு தமிழ் ஆர்வலர்கள் இரங்கல் தெரிவித்து வந்துட்ருக்காங்க. கவிஞர் ஜே ஃப்ரான்சிஸ் கிருபா ஒரு தமிழ் நவீன கவிதை எழுத்தாளர். இவர் திருநெல்வேலி மாவட்டத்தை சேர்ந்தவர். நாங்குநேரி மாவட்டம் மூன்றடைப்பு பத்தினிப்பாறை அப்படின்ற கிராமத்தை சேர்ந்தவர். பள்ளிப்படிப்பு மட்டுமே பயின்றிருக்கிறாரு. கவிஞர் ஃப்ரான்சிஸ் கிருபா கவிதை புதினம் எழுதியிருக்கிறாரு. மல்லிகை கிழமைகள், ஏழு வால் நட்சத்திரம் எனும் கவிதை நூல்களை எழுதியிருக்கிறாரு. இவர் எழுதிய கன்னி எனும் புதினம் 2007 ஆண்டில் ஆனந்த விகடனினுடைய சிறப்பு புதினமாக வகைப்பாட்டில் விருது பெற்றுச்சு. 2008 ஆண்டுக்கான நெய்தல் இலக்கிய அமைப்பின் சுந்தர ராமசாமி அவர்களினுடைய விருதினையும் வந்து வாங்கியிருக்க அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கவிஞர் ஃப்ரான்சிஸ் கிருபா அவர்கள் காலமானதை அடுத்து நெல்லை மாவட்டத்தில் அவருடைய சொந்த ஊரில் இறுதி சடங்கு நடைபெறும் அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருக்கு. இவருடைய இந்த இழப்பு உண்மையிலேயே வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய வேதனையாக இருக்குது அப்படின்னு சொல்லணும். ஏன்னா ஏற்கனவே கவிஞர்கள், அதுலேயும் குறிப்பாக எழுத்தாளர்கள் வந்து நம்ம தமிழகத்திலையும் சரி, அதே மாதிரியாக நம்ம சினிமா துறையிலையும் சரி, குறைவு அப்படின்னே சொல்லலாம். இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இவருடைய இழப்பு மிகப்பெரிய பேரிழப்பாக இந்த கவிதை வட்டாரங்களுக்கு உணர்த்தியிருக்குன்னே சொல்லலாம். நம்மளும் கிருபா அவர்களினுடைய ஆன்மா சாந்தி அடையணும்னு கடவுளை வேண்டிக்கலாம். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே கீழே இருக்கக்கூடிய பெல் ஐகான் சிம்பிளை கிளிக் பண்ணி மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களை வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்கும். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.